ஹாய், வெல்கம் பேக் டு டெக் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் க்யூட் வண்டியை தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி 2018லேருந்தே வந்துட்டுருக்கு. ஆனால் அது இங்கே இந்தியாவில் இல்லை, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துட்டு இருந்தக்கூடிய வண்டி தான். இந்தியாவில் அராய் சர்டிஃபை பண்ணதுனால இப்போதைக்கு இந்தியாவில் திருப்பி வந்திருக்கு. இந்த வண்டியை பொறுத்தவரையில் மெயினாக வந்து இப்போது டாக்ஸி பெர்மிட்டு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் கிடைக்கிது. இது வந்து குறிப்பிட்ட டீலர்கள்ட்ட மட்டும்தான் கிடைக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரையில் சென்னையில் இருக்குது. அந்த மாதிரி அந்தந்த ஊர்களில் உள்ள பஜாஜ் டீலர் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க மூலமாக நம்ம இந்த வண்டியை வாங்கிக்கலாம். இந்த வண்டியை சிறப்பு அம்சம்னு சொல்லியாச்சுன்னா, இதில் வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இருக்குது, எந்த மாதிரி ரோடுக்கும் போகிற மாதிரி அமைப்பில் இருக்குது. பேசிக்காக பார்த்தோம்னா இது வந்து ஆட்டோ ரிக்ஷாவோட வடிவமைப்பு தான். அதை மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு குவாட்ரிக் சைக்கிளை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பஜாஜிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அம்சமான வண்டி. இது பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு. அங்கெல்லாம் ஃபேமஸாக போய் தான் நம்ம இந்தியாவிலையும் இந்த வண்டியை வந்து கவர்மெண்ட்டே அங்கீகரிச்சிருக்கு. இதை வந்து இதில் விட்ருக்காங்க, அதாவது டாக்ஸி பர்மிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து நல்லாயிருக்கும், காரை போகிற உள்ள இது தோற்றம் எல்லாமே நல்லா இருக்குது. என்ஜின் ரியரில் தான் வருது. அதே மாதிரி பார்த்தோம்னா 250cc என்ஜின் அந்த வகையை சேர்ந்தது தான். அதே மாதிரி சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க, 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளோட இன்டீரியரை பார்த்தோம்னா நல்ல கட்டமைப்பாக இருக்குது. இதுதான் வண்டியோட இன்டீரியர் பார்க்கும்போது, ஃப்ரண்ட் சீட் 2 பேர் இருக்க மாதிரியும் பின்னால் 3 பேர் இருக்க மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு போர்ஷனை பார்த்தோன்னா டேஷ்போர்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. அந்த கியர் லீவர் அரேஞ்ச்மெண்ட்டும் அதே மாதிரி தான், டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் தான் இருக்குது வண்டியோட லெவல். அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதாவது நல்லா இருக்குது. லெக் ரூம், ஹெட் ரூம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு குறைந்த செலவில் உள்ள ஒரு கார்னு சொல்லலாம். அதில் மட்டும் இல்லை, நல்ல மைலேஜ் தரக்கூடிய அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெட்ரோல் அண்டு சிஎன்ஜி இந்த மாதிரி வெர்ஷன் வந்துட்டுருக்கு. பெட்ரோல் வந்து 35 கிலோமீட்டர் மைலேஜ் தருது, சிஎன்ஜின்னு சொல்லும்போது நமக்கு 45 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தருது. ஸோ சிஎன்ஜி இதில் பெட்ரோல் இதில் ரெண்டு வண்டியுமே வந்து கிட்டத்தட்ட 1.5 ரூபா தான் ரேட்டு உள்ளது ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு. இந்த சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் சொல்லும்போது இதில் சிஎன்ஜியும் வருது, சிஎன்ஜியும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரம் நமக்கு வந்து பொல்யூஷன் இல்லாத மாதிரி அமைப்பில் இருக்குது. இந்த மாதிரி வண்ணங்கள்லாம் வண்டி கிடைக்குது, பல இது இருக்குது, நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தோன்னா ரூஃபில் கேரியர் இருக்கனால லக்கேஜஸும் ஏற்றிக்கலாம். டாக்ஸி பெர்மிட்டுங்கிறப்ப நல்ல சம்பாதிக்க கேட்ட மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. வண்டியோட இது பார்த்தோன்னா சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், லிக்விட் கூல்டு என்ஜின் தான். 214cc இருக்குது, 13 பிரேக் ஹால்ஸ் போடுறதுக்கு நல்ல என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. மெயினாக பார்த்தோன்னா இதில் டார்க் வந்து 90 Nm இருக்குது. மைலேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோல் 35, சிஎன்ஜி 45 கொடுக்கு. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ஃபோர் வீல் ட்ரைவ் இது தான் கொடுத்துருங்க, டியர் ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே. ஃபார் நம்பர் ஆஃப் கியர்ஸ் பார்த்தோன்னா 5, இதில் வந்து நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து சிங்கிள் தான். லென்த்து, விட்த்து, ஹைட்டு, வீல் பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹேப் ஹைட் வந்து 451 kg. சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரையில் 4 பேர் இருக்க மாதிரி அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க, டிரைவர் ப்ளஸ் 3 பேசஞ்சர். ஸோ வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும், மழை வெயிலுக்கு எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். இதில் வந்து மெயினாக பார்த்தோன்னா 2 பிரேக்ஸுமே வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிஸ்க் பிரேக் வந்து மிஸ்ஸிங். ஸோ ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷன் ரெண்டுமே பார்த்தோன்னா ட்வின் லீடிங் ஆமும், செமி ட்ரெயிலிங் ஆமும் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து வண்டிக்கு நல்ல குஷனிங் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா பெட்ரோல் வண்டி வந்து 2.63, டீசல் இது சிஎன்ஜியை பொறுத்தவரை 2.83 ஆகுது. இதில் வந்து மானியமும் கிடைக்குது, 25,000 ரூபா பக்கம் மானியம் கிடைக்குது இந்த வண்டியை யூஸ் பண்ணும்போது நமக்கு சிஎன்ஜிக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம்.